முப்பது செகண்ட் தான் அது. 30 செகண்ட்ல மொத்தம் எத்தனை வார்த்தை இருக்கு? 40 வார்த்தை இருக்குமா? 40 வார்த்தை இருக்குமா? 40 வார்த்தையும் 40 இடத்துல இருந்து எடுத்து வெட்டி ஒட்டினதாவே இருக்கட்டுமே. புகார் கொடுன்றேன். ஏன் கொடுக்க மாட்டீங்க? புகாரு கொடுங்க. புகாரு நான் தான் சொல்றேனே. பிடிஐ தனித்தனியா பேசின 40 மீட்டிங்ல பேசினதுல இருந்து 40 வார்த்தை எடுத்து வெட்டி ஒட்டி உருவாக்கப்பட்ட டேப்பாவே இருக்கட்டுமேங்க. விசாரிங்க. ஹைதராபாத்ல உலகத்தரம் வாய்ந்த மத்திய அரசின் குரல் சோதனை பரிசோதனை கூடம் இருக்கிறது. வாங்க போவோம். இல்ல இப்ப இவரு அமைச்சரா ஒரு ஃபாரன்சிக் டேப்னு சொல்லி அவர் ஒரு தரப்பு விஷயத்த சொல்லியிருக்காருல்ல, அப்ப அமைச்சருடைய அந்த ஒரு ரிசர்ச்சை நம்ம வந்து விரும்பலையா அல்லது பிடிக்கலையா? இல்ல அவர் பொய்யா போலியா காமிச்சிட்டாருன்னு சொல்ல வருமா? போலியா காமிச்சிட்டாருன்னு சொல்றேன். குப்பை அந்த ரிசர்ச். யார் அது? இன்டர்நெட்ல ஃப்ரீயா சாப்ட்வேர் கிடைக்குதுன்னு அதுல நீங்க அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடுமா? அரசு லேப் ஒன்று இருக்குங்க, இருக்குல்ல லேபு, அந்த லேபில் அதில் அந்த ஆடியோவில் ஒரு 10 வார்த்தை வருதா, அந்த 10 வார்த்தையை அப்படியே பேசி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த வார்த்தையா இந்த வார்த்தையான்னு மேட்ச் பண்ணி சொல்ல போகிறாங்க. அந்த அரசு லேபு இது இவர் குரல் இல்லைங்கன்னு சர்டிஃபிகேட் கொடுக்கட்டும், நான் மன்னிப்பு கேட்குறேங்க. வேற என்ன வேணும்?